எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே நேஷ்னல் ஹாலிடேஸ்க்கு ஒரு 4 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் மிஸ்வாலேருந்து மஸ்கட் போயிருந்தோம். அதை ஒரு சின்ன விலாக் எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி மஸ்கட் போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து போயிட்டு அங்கே போய் மஸ்கட் பேலஸ் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோங்க. அந்த ஹோட்டலில் ரூம் டூர் தான் காமிச்சிட்ருக்கேன். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ரூம் என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டேஷன் இருந்துச்சுங்க. 2 கப்ஸு கெட்டில் எல்லாமே இருந்துச்சுங்க. சுகர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தே வார்ட்ரோப் இருந்துச்சு. வார்ட்ரோப்பில் வந்து ப்ரேயர் மேட் இருந்துச்சு லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து லாக்கரும் 2 பில்லோ இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு இருந்துச்சு. பெரிய மிரர் ஒன்று இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம், அப்புறம் பக்கத்தில் டிவி இருந்துச்சுங்க. இந்த ரூமோட அவுட்டர் வியூ பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. அல்குயர் பீச் தெரிஞ்சது. கால் நினச்சோடனே நல்லா இருந்துச்சுங்க அந்த பீச் பார்க்குறக்கு. அந்த அவுட்டர் வியூ நான் உங்களுக்கு அதே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரேட்டும் ரீசனபுளாக இருந்துச்சுங்க இந்த ஹோட்டலில். அதே மாதிரி சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ஹோட்டலில். யாரும் அங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. நல்லா இருக்குங்க ஹோட்டல். இப்படிதான் இருந்துச்சு ரூம் டூர். இதாங்க இங்கே பாருங்கள் ரூம் அவுட்டர் வியூ பார்த்திங்கன்னா, அவுட் சைடில் பார்த்திங்கன்னா அல்குயர் பீச் தெரிஞ்சதுங்க. கால் எழுந்திரிச்சோன்னே பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரூமில் போய் செக்இன் எல்லாம் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஈவினிங் டைமில் அல்குயர் பீச் வந்தோங்க. பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைமில் அந்த சன்செட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு லாங் வீக்கெண்ட்னால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் பீச் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் அது என்ன சொல்ல, நம்ம ஊர் மாதிரி அந்த அலை வந்து கம்மியாக தான் வந்துச்சுங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த அலை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ், ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் வந்துச்சுங்க. ஆனால் பயம் இல்லாமல் நல்லா குழந்தை விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் குழந்தையும் நல்லா என்ஜாய் பண்ண அப்படிங்க பீச்சில், சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சரி சிவன் டெம்பிள் போகலாம், இங்கே வந்து சிவன் டெம்பிளும் கிருஷ்ணர் டெம்பிளும் இருக்குங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா, இந்த நேஷ்னல் டேக்கோசரம் ஃபுல் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த லைட் செட்டிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரோடு 2 பக்கமே ஃபுல்லாக லைட்ஸாக இருந்தது. மரத்தையெல்லாம் வந்து லைட்டால் அந்த லைட் இது மாதிரி சுற்றி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க 2 பக்கம் பார்க்குறக்கே. ஃபுல்லாக ஜொலிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அதான் உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்தேங்க. போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சுங்க. இது வந்து நாங்கள் கிருஷ்ணர் டெம்பிள் கிருஷ்ணர் டெம்பிளுங்க. உள்ளே இருக்க சாமி வந்து அப்படி தான், அந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோவ் கிடையாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் வெளியிருந்து அப்படியே காமிச்சிருக்கோம். கிருஷ்ணர் டெம்பிள் வந்து சூப்பராக இருந்துச்சு. தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப க்ரௌட் இல்லைங்க, ஒரு நார்மலாக இருந்துச்சுங்க. அப்படியே கிருஷ்ணர் டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிவன் டெம்பிளும் போயிருந்தோம். இதான் வந்து சிவன் டெம்பிளோட அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிவன் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இங்கேயும் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலவுடுங்க, அதனால தான் நாங்கள் எதுவும் எடுக்கல, உள்ளே எடுக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரில் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குன்னா ரோட்லேயே வச்சு அந்த பெரிய ஸ்க்ரீன் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சிவன் டெம்பிளுக்கு முன்னாடி. உள்ளே வந்து நல்லா தரிசனங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு சிவன் கோயிலே சாமி கும்பிட்டுங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சரவண் பவன் போயிருந்தோம். சரவண் பவன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே நம்ம ஊர் சரவண் பவன் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெனு கார்டுங்க சரவண் பவனில். இங்கே 1 ரியால் போட்டிருக்காங்கன்னா இப்போ ₹2.15 நினைக்கிற ரியால் ரேட்டு, அது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேட் தான் இங்கே ஒரு பேப்பர் ரோஸ் பண்ணி 1.2 எல்லாம் ரேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ₹2.15 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பால், சாம்பார், இட்லி இதெல்லாம் சாப்பிட்டோங்க. நான் வீடியோ எடுத்திருந்தேன், அந்த கிளிப் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ சீக்கிரமாகவே பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.